அம்மாள் கல்வி குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த தமிழக கர்நாடகா எல்லையோர கிராமமான காரைக்காட்டில் தாங்க இருக்கோம். இந்த காரைக்காடு ஊரோட ஃபேமஸ் என்ன அப்படின்னா, திரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மாணவர் தாங்க இந்த ஊரோட ஃபேமஸ்ஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தண்ணியிலையும் போகிற மாதிரி தரையிலையும் போகிற மாதிரி ஒரு பைக் கண்டுபிடிச்சிருக்காருங்க. அவர் இன்னும் எண்ணற்ற சாதனைகள் பல இது பண்ணணும்னு சொல்லி வேலம்மாள் கல்வி குழுமத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க அவரை போய் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி, நான் சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு அடுத்த காரைக்காடுன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கேன். நான் பைக் பார்த்திங்கன்னா ஒரு பைக் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பைக் பார்த்திங்கன்னா தரையிலையும் போகும், தண்ணியிலையும் போகும். இப்போ பார்த்திங்கன்னா ஆற்ற கடக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடினமாக இருக்குது. அதே இந்த பைக்கு பயன்படுத்தினா நீங்கள் ஆற்றியும் கடந்துக்கலாம், தரையிலையும் ஓட்டிக்கலாம், தண்ணியிலையும் ஓட்டிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த பைக்கு உங்களுக்கு தண்ணியில் ஓட்டி காமிக்க போகிறேன். தரையிலையும் போவோம், தண்ணீரையும் போவோம். இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா, வடிவமைச்சிக்கனா பார்த்தீங்கன்னா இப்போ பிளேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த பிளேட் எதுக்குன்னா தண்ணி நம்ம மேலே தெரித்து மேலே அடிக்கிறாங்க, அந்த பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த லாடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம இழுத்துக்கிற மாதிரி வரும். பாத்திரம் ஓட்டமாக பார்த்திங்கன்னா இந்த லாடு பிடிக்கிறோம், இந்த லாடு இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். இது கீழே இந்த டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த லாடு நான் அடித்தேன், வெல்டிங் அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட் அடிச்சிருப்பேன். இந்த பிளேட் எதுக்குன்னா கார்பரேட்டர்லேருந்து தண்ணி நம்ம இப்போ பைக்கு வீல் சுற்ற ஆரம்பிக்கிதுன்னா தண்ணி போய் பிடிச்சுன்னா கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகி போயிடும். அதுக்கோசரம் இந்த பிளேட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸாஸ்ட் வால்வ்லேருந்து புகை வரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த இரும்பு லாடு பைப்பு போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பைப் எதுக்குன்னா பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து முழு தண்ணி பட்டு இந்த தண்ணியில் வண்டி ஆஃப் ஆகாததுக்கோசரம் நான் இந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேலே காற்று வந்து புகை பார்த்திங்கன்னா மேலே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் ஓட்டிங்கன்னா பைக்கு பார்த்திங்கன்னா டேரக்ஷன் திருப்பறத்துக்கு பார்த்திங்கன்னா வீடு தேவைப்படும். அதே நீங்கள் ஆற்றில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா டேரக்ஷன் திருப்பறத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு மூலியமாக தண்ணி இப்படி இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி வெட்டக்கலை இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா அந்த பைக்கு பார்த்திங்கன்னா வளைய ஆரம்பிக்கும். அதுக்கோசரம் அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா நான் பைக் இந்த பைக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் ஓட்டி காமிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் தரையில் ஓட்டி காமிக்க போகிறேன். அது வந்து பாருங்கள் எப்படி இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தரையிலையும் தண்ணியிலையும் ஓட்டுற மாதிரி ஒரு பைக் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சாக்கடிக்க கரண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கரண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே பிடிச்சிங்கனாலும் சாக்கடிக்காது. இது எதனால் கண்டுபிடிச்சனா, என் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சாக்கடிச்சு இறந்து போயிட்டாரு. அதுக்கோசரம் நான் அந்த இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேயே கரண்டையே பிடிச்சிங்கனாலும் சாக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி கையிலேயே பிடிச்சிங்கனாலும் சாக்கடிக்காது. நான் பார்த்தீங்கன்னா வெறுங்காலே தான் இருக்கிறேன். இங்கே பாருங்க கரண்ட் பிடிக்கிறேன், சாக்கு அடிக்காது. உங்களுக்கு பல்பு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா எரியுது பல்பு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஏசி கரண்ட்லேருந்து நான் கரண்ட் கொடுத்துருப்பேன் ஏசி கரண்ட். அந்த கரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு கரண்ட் ஒரு ஏசி கரண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கம்பி வைண்டிங் செம்பு கம்பி சுற்றிருப்பேன். அந்த கோர் இப்போ இங்கேருந்து இப்போ வர கரண்ட் பார்த்தீங்கன்னா காந்த புலங்கள் செம்பு கம்பியில் பார்த்தீங்கன்னா மாறுகின்ற காந்த புலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின் புலங்களாக மாறி அவுட் சைடு இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். மறுபடியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைண்டிங்கும் செகண்ட் வைண்டிங் ரெண்டு வைண்டிங் சுற்றிருவேன்.
அந்த வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்கின்ற காந்தப்புலங்கள் மறுபடியும் உங்களுக்கு மின்புலங்களாகி மாறி மறுபடியும் அவுட் சைடு வரும். இந்த கரண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேயே பிடிச்சிங்கனாலும் சாக்கு அடிக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஃபேன் ஓட்டி அமைக்க போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃபேன் போகுது. லைட்டு ஃபேன் எல்லாம் ஓட்டி காமிச்சேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி ஓட்டி காமிக்க பயம் பாருங்க. இப்போ நீங்கள் கையிலேயே பிடிச்சிங்கனாலும் இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா சாக்கு அடிக்காது. நான் பார்த்தீங்கன்னா வெறுங்க பிடிக்கிறேன். இங்கே பாருங்க அதை இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா லிக்விட பார்த்தீங்கன்னா கேஸாக மாற்றோம். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு பயன்படுத்துனா இப்போ எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேஸ் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து இது வந்து கிராமம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கேஸ் பிடிக்கிறது வந்து நிறையா டவுன் வெளியிலேருந்து தான் வந்து கேஸ் பிடிச்சி கொடுப்பாங்க. இதே ஏன் நாமளே பிடிக்க முடியாதா அப்படின்றதுக்கோசரம் நான் இந்த இதை மாடிஃபிகேஷன் பண்ணேன். இந்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம வீட்டில் இங்கே நம்ம இந்த இதுலேயே கேஸ் பிடிச்சிக்கலாம் சிலிண்டருக்கு. நான் உங்களுக்கு பாருங்கள் செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. பெட்ரோல் லிக்விட் உங்களுக்கு பெட்ரோல் உள்ள போட தெரியும். உள்ளார போயிடுச்சா இப்ப பாருங்க நான் கேஸ் மாத்துறேன். லிக்யூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸாக மாற்றி எரி வச்சு காமிக்க போகிறேன். அது எப்படின்னு வேலை செய்யக்கூடிய மோட்டரு. இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 230 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மோட்டர் ஓட ஆரம்பிக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ரெண்டு விதமாக வேலை செய்யும். ஒரு விதம் பார்த்தீங்கன்னா காற்று பிடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதே இன்ஜினில் ரெண்டு ஃபங்க்ஷன். காற்று பிடிக்கிறது எப்படின்னு காமிச்சேன். இதில் தண்ணி எப்படி தெளிக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஏசி கரண்டில் வேலை செய்யக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரு. 230 வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா அது 230 வோல்டேஜ் கன்வெர்ட்டாக பண்ணி ஸ்டெப் டவுனாக பண்ணி இது 12 வோல்டேஜாக கொடுக்கும். 12 வோல்டேஜாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏசி கரண்டில் இது பார்த்தீங்கன்னா டிசி கரண்டில் மட்டும் தான் வேலை செய்யும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா டயோடு போட்டிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் போட்டிருப்பேன். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த காந்தத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த காந்தம் பார்த்தீங்கன்னா செம்பு கம்பியெலாம் சுற்றி அதிக இந்த கோர் போட்டிருப்பேன். இந்த கோர் பார்த்தீங்கன்னா அதிக காந்தப்பழங்களை உண்டாகும். செம்பு கம்பி உண்டாகணும், காந்தப்பழங்கள் உண்டாகணும், இது ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் தூக்க முடியலையா உங்களால். இந்த வெயிட் தூக்க முடியலையா. இந்த பிளேட் சின்ன வெயிட்டு மட்டும் உங்களால் தூக்க முடியும் இந்த காந்தத்தை பயன்படுத்தி. அதே நீங்கள் இதை இதோட தூக்கலாம். ஆனால் இதை அவ்வளோ தூக்க முடியல இந்த காந்தத்தால். அதே இந்த காந்தத்தை பயன்படுத்தினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வீட்டை இருந்தாலும் தூக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். எடுக்கவே முடியாது. அதிக நல்ல பழங்கள் உண்டாகும்.
இந்த பிளேட்லாம் பாருங்க அப்படியே தூக்க ஆரம்பிக்கும் அது அப்படியே பிளேட்டில் தூக்க ஆரம்பிக்கிறது தெரியுது உங்களுக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் அதிக வெயிட்டியாக நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த காந்தத்தை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஏதோ குடியில் கீழே தண்ணியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் சாவி அந்தமாரி விழுந்து போயிடும் அதே நீங்கள் இந்த காந்தத்தை பயன்படுத்தினீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அதுவும் நீங்கள் இந்த காந்தம் அவ்வளோ இருக்காது காந்தத்தை நீங்கள் உண்டாக்காது அது இந்த காந்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இப்போ பொருள் உங்களுக்கு சாவி முக்கியமான பொருள்லாம் தண்ணியில் விழுந்து போயிடும் ஆழத்தில் அந்தமாரி விழுந்து போயிடும் ஆனால் இதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் சாவி அந்தமாரி விழுந்தால் கூட இதை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பைக் பார்த்தீங்கன்னா எது கண்டுபிடிச்சினா மாற்று எரிபொருளாக கண்டுபிடிச்ச இந்த கால்சியம் கார்பேட் கல்லையே பயன்படுத்தி நீங்கள் பைக் ஓடுறமாரி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் இது எதுக்கு பயன்படுதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் தீர்ந்து போயிடும் அதுக்கடுத்து தான் பெட்ரோல் தீர்ந்து வட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்சியம் கார்பேட் கல்லை பயன்படுத்தி நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்சியம் கார்பேட் கல்லும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னொரு லேயரில் பார்த்தீங்கன்னா கேஸாக ஃபில் ஆகும் கேஸாக ஃபில் ஆகும் இந்த தண்ணியும் கால்சியம் கார்பேட் கல்லும் இந்த டேங்கில் இருக்கும் இது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா தனியாக கேஸ் மட்டும் தான் போய் ஃபில் ஆகும் இப்போ உங்களுக்கு ஒரு பூனு கொடுத்துருப்பேன் இந்த பூனு வழியாக போய் கேஸ் போய் இந்த டேங்கில் ஃபில் ஆகி எவ்வளோ மீட்டரில் எவ்வளோ கல் போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கேஸ் மீட்டரில் காமிக்கும் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த கேட் வால் எதுக்குன்னா போய் இதனோட ஜாயிண்ட்டை போய் கார்பரேட்டரில் ஜாயின் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் திறந்து விட்டீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு ரேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதே கார்பரேட்டரு நீங்கள் இந்த கேஸ் இழுத்துக்கும் இழுத்து இன்ஜினு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் இதே நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்திக்கலாம் கேஸ் வெல்டிங்க்காகவும் பயன்படுத்திக்கலாம் இதை எடுத்து நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஜன் கேஸை போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வெல்டிங் கூட இந்த இதை பயன்படுத்தி வெல்டிங் அடிச்சுக்கலாம் பைக் பார்த்திங்கன்னா 42 கிலோமீட்டர் ஓடும் எப்படி ஓடுதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எப்படி பத்துதா இல்லையன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்க கல்லு உங்களோட குழந்தை பருவம் வந்து எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க. நான் காரைக்காலுன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தேன். நான் பார்த்தீங்கன்னா 5வது வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 6வது பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூலில் படித்தேன். மாங்காட்டு பக்கத்தில் இருக்கிற மாடல் ஸ்கூல்ன்ற மாடல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அதுலேயும் படித்தேன். அடுத்த பார்த்தீங்கன்னா எம்ஐடி பாலிடெக்னிக் காலேஜில் இப்போ ஃபைனல் முடிச்சிட்டேன். அறிவியல் ஆர்வம் வந்து உங்களுக்கு தோன்றியது எப்பொழுதுங்க? 6வதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிக்கிற ஆர்வமே அதிகமாக தோன்றுச்சு. நான் மாங்காட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கார் கண்டுபிடிச்சேன். அந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்று சிறஞ்சிலேருந்து காற்று இழுத்து அடிச்சு விட்டிங்கன்னா அந்த கார் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கும். அது எப்படி ஓட ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் ஓட ஆரம்பிக்குது. ஒரு காந்தப்புலங்களை வச்சு அடியில் இன்னொரு காந்தப்புலங்களை செம்பு கம்பி சுற்றிருப்பேன். அந்த காந்தப்புலங்களை அழுத்தும் போது அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும் கரண்ட் தன்மை உண்டாகும். உண்டாகணும் ஒரு மோட்டருக்கு போக ஆரம்பிக்கும். அந்த மோட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மோட்டருக்கு போய் ரிட்டன் சப்ளை அப்படியே எடுத்து மோட்டர் ரின்னாக ஆரம்பிக்கும். அந்த கார் பார்த்தீங்கன்னா நிற்காம ஓடிட்டே இருக்கும். நீங்கள் காற்று அடிச்சு விட்டீங்கன்னா போதும் அந்த கார் ஓடிட்டே இருக்கும். அறிவியல் ஆர்வத்திற்கு உங்கள் பெற்றோருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு? பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் எல்லாம் இது வண்டி பண்ணால் இது பண்ண வேணாம் அது பண்ண வேணாம் அப்படின்னு எப்பயுமே சொன்னதே இல்லை. நீ எது கண்டுபிடிச்சாலும் நீ கண்டுப்போறா அதுக்கு நான் என்ன எங்களால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிலாம் செஞ்சாங்க. நீ என்ன எங்களால் முடியலன்னா கூட நான் உனக்கு கண்டிப்பாக என்னால் முடிகிற உதவி நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். நீ அதனால் நீ எவ்வளோ வேணாலும் கண்டுபுறா அப்படின்னு சொல்லி நான் என்ன கண்டுபிடிச்சாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ கண்டுபுறா அது கண்டுபுறா இது கண்டுபுறான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க இல்லைன்னா நான் அந்த தலைக்கு வந்திருக்கவே மாட்டேன். அவங்க வந்து நிறைய ஊக்க வச்சு என்னை இதுமே அது கண்டுபுறா இது கண்டுபுறா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் தன்னோட பள்ளி காலமாக இருக்கட்டும் கல்லூரி காலமாக இருக்கட்டும் தனக்குன்னு ஒரு பிடித்த ஆசிரியர் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிடித்த ஆசிரியர்னு யாராவது இருக்காங்களா? ஸ்கூல் டேஸில் இல்லை கல்லூரி நாட்களோ யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுவேன். எனக்கு மாங்காட்டு ஸ்கூலில் பிடிச்சதே எங்கள் ஏஎச்எம் தான் சந்திரசேகரன் சார். அவர் பார்த்தீங்கன்னா நீ எது வேணாலும் கண்டு போகிறா இப்போ எல்லா ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா நீ அதை செய்வானா என் படிடா இது என்ன செஞ்சுட்டு இருக்கிற சும்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் மட்டும் நீ இது செய்டா அது செய்டா அப்படின்னு சொல்லுவார்.
நீ எது வேணாலும் கண்டுபிடி, எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி நிறைய இது கண்டுபிடி, கம்மியான செலவுலேயே அதிகமாக பயன்படுற மாதிரி நிறைய கண்டுபிடி அப்படின்னு ஒரு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். எப்போ போனாலும் இப்போ போனால் கூட அவர் கேட்பார், என்னடா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கியா, என்ன நிறைய மாடல் கண்டுபிடிச்சிருக்கிறியா இல்லை விட்டுட்டியாடா அப்படின்னு கேட்பாரு. அவர் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், சாவர வரைக்கும் அவர் இல்லைனா நான் தலைக்கு வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஆதரிச்சு இது பண்ணு அது பண்ணுன்னு சொன்னதே எனக்கு அவர் தான். உங்களோட கண்டுபிடிப்பு, உங்களோட முயற்சி பற்றி உங்களோட நண்பர் வட்டாங்கலாம் என்ன சொல்லிக்கிறாங்க? உங்கள் நண்பர் வட்டாங்களா எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களா? அவங்க ஏதாவது உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா உங்கள் நட்பு வட்டாரங்கள்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீ எது வேணாலும் கண்டுபிடுறா மச்சி, நான் என்னால் முடிஞ்ச உதவி சேரண்டாம் மச்சி அப்படின்னு சொல்லி நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டே இருறா, உனக்கு யாராச்சும் வந்து உதவி பண்ணுவாங்க. இதுமாரி நீ இன்னும் நிறையா கண்டுபிடிச்சிட்டே இரு, ஒவ்வொரு மாடலாக நீ இன்னும் வெளியே விட்டுட்டே இரு, நிறையா கண்டுபிடுறா. அரசாங்கத்துக்கு தேவையாகிற மாரி, இப்போ இராணுவத்துக்கு தேவையாகிற மாரி மாடலாம் கண்டுபிடிச்சி நீ வெளியே விட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்தீங்கன்னா, தன்னோட ஸ்கூல் காலமாக இருக்கட்டும், கல்லூரி காலமாக இருக்கட்டும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து ரோல் மாடலாக வச்சுருக்கோம். உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி வந்து ரோல் மாடல் இருக்காங்களா, நான் இவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரோல் மாடல் இருக்குங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை மாரி ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் தோக்கும் போது நீங்கள் ஐயோ தோத்துட்டோமே அப்படின்னு நீங்கள் எப்பயுமே கவலையப்படாதீங்க. நீங்கள் எத்தனை டைம், இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 1000 டைம் பல்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 டைம் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பல்ப்பு கண்டுபிடிச்சாங்க. அதுமாரி நம்ம தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சி தான் மெய்வரத்த கூடி தரும். அதுமாரி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கடவுளே முடியாதுன்னு சொன்னால் கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகணும் லட்சியம் இருக்குங்க? ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச செலவு கம்மியான செலவுலேயே அதிக பயனுள்ள பொருட்களாக எனக்கு கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா, இப்போ ஏழையாகிறவங்க பார்த்திங்கன்னா அதிக காசு கொடுத்து பொருளெலாம் வாங்க முடியாது. நான் கண்டுபிடிக்கிற மாடல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படுற மாரி, ஏழை மக்களுக்கெல்லாம் பயன்படுற மாரி, ஆனால் நிறையா மாடல் நான் கண்டுபிடிச்சி வெளியிடுவேன். அதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விவரிங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா, நான் 5வது படிக்கும் போது ஒரு மோட்டரை வச்சு நான் லிஃப்ட் மாரி கண்டுபிடிச்சேன். அந்த மோட்டர் பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டு கார்லாம் இருக்கும், அந்த மோட்டரை பயன்படுத்தி இப்போ ஒரு மைக்குச்சி பேனாவை போட்டு விட்டிங்கன்னா அதில் ஒரு நூல் கட்டி விட்டுருப்பேன். அந்த நூல் பார்த்திங்கன்னா கீழே தரைய வரைக்கும் தர வரைக்கும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தொட்டி தேங்காய் தொட்டி கட்டியிருப்பேன். அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் கல் போட்டிங்கன்னா அங்கே மோட்டர்லேருந்து கரண்ட் கொடுத்தோங்கன்னா அந்த மோட்டர் பார்த்திங்கன்னா மேலே லிஃப்ட் அப்படி மேலே லிஃப்ட் மாரி மேலே சுற்றி மேலே வர ஆரம்பிக்கும். அதை வச்சு நாங்கள் விளையாட மாரி அந்த இதுதான் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சது அந்த மாதிரி. நிறையா வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இன்றைய நாள் வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களோட அறிவியல் இதில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சாக்கடிக்காக கரண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். அந்த கரண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கையிலே கரண்ட் பிடிச்சிங்கனாலும் சாக்கடிக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணியில் வர மாரி வண்டி, தண்ணியிலையும் போவோம் தரையிலையும் போகிற மாதிரி ஒரு பைக் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பேட் கல்லில் ஓடுற மாரி ஒரு பைக் கண்டுபிடிச்சேன். அந்த பைக் பார்த்திங்கன்னா பெட்ரோலே இல்லாத பட்சத்தில் நீங்கள் கால்சியம் கார்பேட் கல் போட்டிங்கன்னா அந்த பைக் பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸை உண்டாக்கி நான் ஒரு காந்த புலங்கள் உண்டாக்கியிருக்கேன். அந்த காந்தம் பார்த்திங்கன்னா அதிக பவர், அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸு. நீங்கள் ஆழத்தில் தண்ணியில் அந்தமாரி குளத்தில் இருந்துச்சுன்னா கூட அந்த மேக்னெட்டை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது கண்டுபிடிச்சேன். அந்த இது பார்த்திங்கன்னா ஒரே மோட்டர் ஒரே இன்ஜின்லேயே ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்கமே கண்டுபிடிச்சேன். அதை பயன்படுத்தி நீங்கள் கேஸும் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு கேஸ் பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த மோட்டரை பயன்படுத்தி நீங்கள் லிக்யூடு பெட்ரோல் லிக்யூடாகிறத கேஸாக மாற்றி அந்த இதில் கேஸும் பிடிச்சிக்கலாம். அதே தான் நீங்கள் தண்ணி பம்பு செட்டு மோட்டராக கூட பயன்படுத்திக்கலாம். தண்ணியும் தெரிக்கும், அது கேஸாகவும் மாற்றி கேஸும் பிடிச்சிக்கலாம். காற்றும் வேணால் கூட நீங்கள் அந்த மோட்டர்லேயே காற்றும் அடிச்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அடுத்தது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலான்ட்டு இருக்கீங்க, அதை பற்றி எங்களுக்கு எதாவது சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பைக்கை இப்போ தரையிலையும் போய் தண்ணியிலையும் போய் அடுத்தது அந்த பைக்கே பார்க்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று யோசிச்சு வச்சுக்கிறேன். அது பார்த்திங்கன்னா தண்ணி மலையே நீங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஷூ மாரி இருக்கும், அந்த ஷூ போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி மலையே அப்படி நடந்து போகிற மாரி நான் ஒரு ப்ராஜெக்ட் இன்னொன்று செய்யலான்னுக்கிறேன். இதுமாரி நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன், நிறைய யோசிச்சிட்டே இருக்கிறேன். அட்வான்ஸாக இதுமாரி இன்னும் நிறைய கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் பயன்படுற மாரி நான் நிறைய யோசிச்சிட்டே இருக்கிறேன், கண்டுபிடிப்பேன் கண்டிப்பாக. இந்த வருடம் வந்து நீங்கள் வந்து பாலிடெக்னிக் ஃபைனல் இயர் முடிக்கிறீங்க, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலான்றீங்க? இன்ஜினியரிங் காலேஜ் சேர போகிறீங்களா இல்லை அதுக்கு அடுத்து உங்களோட பிளான், நெக்ஸ்ட் பிளான் என்ன? அதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிப்ளமோ முடிச்சிட்டேன் பாலிடெக்னிக் காலேஜ். அடுத்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா பண உதவியோ பொருள் உதவியோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே அந்த பொருள் உதவி எதுவுமே இல்லை. இதே யாராச்சும் பெரிய பார்த்துருக்குறேன், யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சால் நான் கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிப்பேன். அதுக்கப்புறம் நான் நிறையா ப்ராஜெக்ட் நிறையா மாடல் எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கு தேவையானது, ஏழை எளிய மாணவர்களுக்கு அப்புறம் ஏழையாக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்மி செலவுலேயே குறைஞ்ச செலவுலேயே அதிகமாக பயனுள்ள ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு நான் நிறைய வெளியிடுவேன். செயல்வழி கல்வி பற்றி உங்களோட கருத்து என்னங்க? செயல்வழி கல்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயர் உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க, சும்மா புரியுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஒரு இதுக்குதுன்னா அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நிறைய அனுபவம் கிடைக்கும்.
நீ சேர்வழி கல்வி பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செஞ்சு பார்த்து அதை அதில் நிறையா கற்றுக்கலாம். நீங்கள் அதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதிலேருந்து இன்னொரு அதுக்கு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நிறையா இதுக்கு பயன்படுத்தி நிறையா பொருளை கண்டுபிடிக்கலாம். இல்லையா நிறையா விதத்துக்கு நீங்கள் நிறையா இது யூஸ் நிறையா ஒரு பொருளுக்கு இதுனா அந்த பொருளை செஞ்சு பார்த்தாங்கன்னா அதிலேருந்து ஒரு நல்ல தன்மை கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் எடுத்து வேறு ஏதோனுக்கு அந்த பொருளை வேறு ஏதோ அட்வான்ஸாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்தமாரி நிறையா மாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் எனக்கு செயற்வழி கல்வி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன வயசுலேயே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாதனையை செஞ்சுருக்கீங்க. அந்த மாதிரி இந்த வரும் தலைமுறை மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தான் வெற்றியின் உஸ்பருவமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு வழியே அது வழியே இது வழியேன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. தெய்வத்தால் ஆகாத நீ முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் கடவுளே முடியாதுன்னு சொன்னால் கூட நீங்கள் அதை முடியும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ இப்போ உங்களுக்கு ஓடுறது பிடிச்சிருந்துச்சின்னா அதில் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஸ் பண்ணி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் விடாமல் முயற்சியாக ஓடிட்டே இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க. அதேமாரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்துச்சின்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நான் விடாமுயற்சி கண்டுபிடிச்சிட்டே இருக்கின்றது நான் இதுமாரி நிறையா மாடல்னால் நானும் நிறையா கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் கண்டிப்பாக அதுமாரி நான் நிறைய கண்டுபிடிக்கிறது. வாய்ப்பும் முறையான ஆதரவும் கிடைச்சா இந்த சமுதாய மக்களுக்கு என்ன செய்யலான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் நிறையா மாடலை உருவாக்க முடியும். இப்போ அந்த மாடலை பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி காசு கொடுத்து அதிக ஃபங்க்ஷன் இருக்கிற மாரி, இப்போ ஒரே இதுலேயே கம்மியாக நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுலேயே 2 ஃபங்க்ஷன் இருக்கிற மாரி அந்தமாரி நிறையா மாடல் கண்டுபிடிச்சி இப்போ எளிய ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ காசு கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து பொருள் அந்தமாரி வாங்க முடியாது. அதே வாங்குறத பார்த்தீங்கன்னா கம்மி இருக்குது, அதிகமாக காசு கொடுத்தாங்கன்னா ஒரே வேலை அந்தமாரி செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜுனா ஃப்ரிட்ஜோட வேலை அந்தமாரி தான் செய்கிற மாரி இருக்கும். ஆனால் நான் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே இதுலேயே 2 ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நிறைய நான் அட்வான்ஸாக நான் நிறையா கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்து என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நான் நிறையா மாடல் கண்டுபிடிச்சி உதவி செய்வேன். தட்சிணாமூர்த்தியோடைய அம்மா பேசுறேன். முத முதல்ல எங்களுக்கு வேளம்மாள் ஸ்கூல்ல இருந்து சென்னையில இருந்து வந்து எங்க பையனுக்கு கேஷ் உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் தனியார் நிறுவனம் மற்றவங்க வந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும். அவங்க கேஷ் உதவி இப்போதான் முத முதல்ல எங்களுக்கு யாரும் வந்து எந்த உதவியும் செஞ்சதில்லை. சென்னை வேளம்மாள் ஸ்கூல்லேருந்து கல்வி நிறுவனத்திலேருந்து வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. வேளம்மாள் கல்வி குழுமம் தலைவர் முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கு, இயக்குனர் திரு சசிகுமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து வாங்கின ஷீல்டு, மெடலாம் சின்ன வயசுலேருந்து வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா வேளம்மாள் ஸ்கூல்லேருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷீல்டும் மெடலும் கொடுத்துக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்னை ஊக்க வச்சு நிறையா நீ நிறையா கண்டு போகிற தம்பி அப்படின்னு சொல்லி நிறையா ஊக்க வச்சுக்கிறாங்க. அதனால் வேளம்மாள் ஸ்கூலுக்கும் அவங்க எம்டிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளம்மாள் கல்வி குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே இன்னும் நிறைய வெற்றிகள் பெறணும், நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் கூடவே இருந்து உங்களோட கண்டுபிடிப்புகள் உங்களோட படைப்புகள் ஃபுல்லாத்தையும் எங்களை காட்டியிருக்கீங்க. அதுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி திரு தட்சிணாமூர்த்தி. நன்றி ஐயா.